உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமா என உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. கடந்த 2000 ஆம் ஆண்டு இந்திய மத்திய பிரதேசத்தில் மண்ணில் புதையுண்டு கிடந்த டைனோசரஸ் படிவங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றோடு சேர்த்து டைனோசரஸ் முட்டைகளும் இருந்திருக்கின்றன. அவற்றை கைப்பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் பூங்காவில் பொதுமக்கள் பார்வைக்கு வைத்திருக்கின்றார்கள். அவை விசேஷ கண்ணாடி பெட்டிகளில் தான் வைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பாதுகாக்கப்பட்டு வந்த இந்த முட்டைகளில் 27 டைனோசரஸ் முட்டைகளும் திடீரென்று மாயமாகி இருக்கின்றன. அவற்றை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் திருடி சென்றிருக்கிறார்கள். மும்பையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள மொனோ ரயிலில் முதல் தினமான நேற்று மாத்திரம் சுமார் 20,000 பேர் பயணம் செய்ததாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. மும்பை நகரின் போக்குவரத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அம்மாநில அரசு மொனோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. 2009 ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இதன் திட்ட பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து நேற்று முன்தினம் செம்பூர் வடாலா இடையிலான மொனோ ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டிருக்கின்றது. நேரத்தை வாசனையின் மூலம் நமக்கு தெரியப்படுத்தும் புதிய ஒரு கை கடிகாரத்தை அமெரிக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் கண்டுபிடித்திருக்கின்றார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள தி நியூ ஸ்கூலில் பேராசிரியராக இருப்பவர்தான் ஐசன் கரோசெசின். அவர் வித்தியாசமான ஒரு கை கடிகாரத்தை கண்டுபிடித்திருக்கின்றார். காலை நேரம் என்றால் கை கடிகாரத்திலிருந்து காஃபி வாசனை வருமாம். மத்திய வேளை என்றால் பண வாசனை வருமாம். இப்படி வேளா வேளைக்கு வாசனைகளின் மூலம் நேரத்தை தெரியப்படுத்துகின்றதாம் அந்த புதிய கை கடிகாரம். உலகம் சுற்றும் வர்ணம். பாலிவராஜா படத்தில் ஹீரோவாக நடிக்கும் சந்தானம் அதில் மனநல மருத்துவர் வேடமேற்று கலக்கி இருக்கின்றாராம். படத்தில் அவரது ஆன்லைன் பஞ்சுகள் எல்லாமே வயிற்றை பதம் பார்க்கும் அளவுக்கு இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தரவரிசையில் இந்திய அணி 1வது இடத்திலிருந்து 2ம் இடத்துக்கு இறங்கியுள்ள போதிலும் விராட் கோலி மாத்திரம் துடுப்பாட்ட வீரர்கள் வரிசையில் 2ம் இடத்துக்கு முன்னேறி இருக்கின்றார். ஒருநாள் போட்டி பேட்ஸ்மேன்களின் தரவரிசையில் இந்திய நட்சத்திர வீரர் விராட் கோலி மீண்டும் முதலிடத்தை நெருங்கி இருக்கின்றார். நேற்றிரவு 12 மணிக்கு சிம்புவின் நண்பர்கள் அவரின் இருப்பிடத்திற்கு கேக்கோடு சென்றிருக்கின்றார்கள். சிம்பு அவர்களோடு இணைந்து தன்னுடைய பிறந்த நாளை 12 மணிக்கு கொண்டாடி இருக்கின்றார். அதில் சிம்புவின் காதலி ஹன்சிகாவும் கலந்து கொண்டு சிம்புவுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். உலகம் சுற்றும் வர்ணம். அதிகாலையில் எழுந்து படித்தாலும் கூட தான் பொறுப்பற்ற மாணவராகவே இருந்ததாக தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவின் அதிபர் பராக் ஒபாமா. இப்பொழுது முதல் வர்ணம் FM-இன் உலகம் சுற்றும் வர்ணம் ஒலிப்பதிவை வர்ணம் FM-இன் உத்தியோகபூர்வ Facebook தளத்தில் நீங்கள் கேட்கலாம். உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமா என உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு.